டாக்டர், இப்போ வந்து நம்ம முன்னாடி காலர் நமக்கு இதுக்கு முன்னாடி பேசியிருந்த காலர் வந்து சுகர் இருக்க கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும், என்னென்னா இப்போ மிதமிஞ்சிய சுகர் இருக்கவங்க, அதாவது அந்த லெவல் அதை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அதிகபட்ச சுகர் எண்ணிக்கை கவுண்டிங் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் ரத்த கொதிப்பு இருக்கிறவர்களுக்கு, இப்போ லோ ப்ரெஷரும் இருக்குது ஹை ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க தடுப்பூசி எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா அவங்க எப்படி எடுத்துக்கணும், அந்த ஒரு சஜஷன்ஸ்? சுகரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக சுகர் இருக்கிறவங்க வந்து கண்ட்ரோலில் நல்லா இருக்கணும். ஸோ கண்ட்ரோலில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு தெரியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு, ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிறாங்க, செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லெவல்ஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து மருந்தையும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வராங்க, அவங்க வந்து நேர தடுப்பூசி போடுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு நல்லா தெரியும், மானிட்டர் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரோலில் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் சில பேர் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டவர்களோ அல்லது ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிடாமல் இருப்பாங்க, எனக்கு சுகர் இருந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்னமும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கவே இருக்குது. தடுப்பூசினால் இல்லை, இந்த சுகர்னால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிஸ்க் வந்து எப்போவுமே இருக்குது, ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ அவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் ரிஸ்க்கு வந்து கூடுறதில்லை, ஆனால் அந்த ரிஸ்க்கு அன்றைக்கி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அதனால் வந்து அவங்க தடுப்பூசியை பிளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 500-600 இருக்கிறவங்க அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சுகரை வந்து முதல்ல வந்து சுகர் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். கொடுக்கும்பொழுதே சைமல்டேனியஸாக அந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு தடுப்பூசி போடலாம். ரெண்டாவதா வந்து இந்த பிபி இருக்கிறது, பிபியில பிபி பேசலாம், டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க பேசலாம் கண்டிப்பா. வணக்கம். வணக்கம். ஊசியே போடலன்னா என்ன சார் பண்றது? ஊசி போடாம மாத்திரை வருமா சார் ஃபியூச்சர்ல? மாத்திரை சாப்பிடலாமா சார்? இல்லை, கொரோனாக்கு வந்து கொரோனாக்கு வந்து மருந்துன்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மருந்துமே கிடையாது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் எல்லாமே நம்ம இந்த சிம்டமேட்டிக், அதாவது இப்போ ஜுரம்னு வந்தால் பாரஸ்டமால் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஆக்சிஜன் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஆக்சிஜன் ஒரு தெரப்பி, ஆனால் அது வந்து இந்த கொரோனாக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து நோய் தடுப்பு தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நோய் தடுப்பு மருந்து கொடுக்கறது தவிர வேறு வழி இல்லை இப்போ தற்சமயத்துக்கு, இந்த நேரம் வரை. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பில்ஸ் ஏதாச்சும் ரெடி ஆகும், வரலாம். ஃபியூச்சரில் பில்ஸ் வந்தது அப்படின்னா நோய் தடுப்பு ப்ளஸ் இந்த, ஒருவேளை உங்களுக்கு நோய் தடுத்தும் மருந்து இது இந்த நோய் ஏற்பட்டது அப்படின்னா இந்த மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவருடைய கேள்வி என்னென்னா, இப்போ நான் ஊசி போட்டுக்கல, ஒருவேளை முன்னாடி மாத்திரை மருந்து மாதிரி வருமா, நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத அப்படின்னா கேட்குறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, ஒருவேளை இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய ரிஸ்க்கு பார்த்துக்கோங்க, இப்போ கொரோனா வந்து அவ்வளோ வேகமாக பரவிட்டு வருது, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அது வந்து எத்தனை மாதம் கழித்து வருமோ தெரியல, அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷனோட ஆக்சிஜன் விற்காகவும் பெட்டுக்காகவும் அலைய வேண்டிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அந்த ரிஸ்க்கு வராமல் நீங்கள் வந்து எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வேண்டுகோள்.